இப்போ வந்து இப்போ எதிர்வரும் இப்போ 2019 தேர்தல் வரப்போகுது. இப்போ நீங்கள் சொல்கிற அளவீட அளவுகோலை வந்து நம்ம கணக்கில் எடுத்து பார்த்துக்கிட்டா அப்படி எந்த கட்சியுமே இல்லை. என்ன தான் பண்ணுறது அப்படின்றது மக்கள் கேட்குறாங்க. அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய தேர்தல் அமைப்பு முறையில் எரியிற கொல்லியில் எந்த கொல்லி நல்ல கொல்லி அப்படின்னு பார்க்கலாங்கிறீங்க. அப்படிங்கிறதா இப்போ இல்லை, தொடர்ச்சியாகவே நடந்துகிட்டு இருக்குது. ஏன்னா நாங்கள் வந்து எனக்கெல்லாம் தேர்தல் அரசியலில் உடன்பாடு இல்லாதவன். நான் உடன்பாடு இல்லாத மட்டுமல்ல, இதை பல்வேறு வகையில் மக்களுக்கு வந்து நேரடியாக தேர்தலை புறக்கணிங்கன்னு எப்போ நாம் சொல்ல மாட்டோம். நான் மக்களை வந்து நாங்கள் இங்கே வந்து மணல் போராட்டம் நடத்திட்டு இருந்தோம். இங்கே அரவக்குறிச்சி இடைத்தேர்தல் வந்தது. இடைத்தேர்தல் வரும்பொழுது நாங்கள் ஒரு வழிமுறை வைக்கிறோம். என்னென்னா, வரக்கூடிய வேட்பாளர்கள்ட்ட மணல் கொள்ளையை நீங்கள் நிறுத்திங்களான்னு கேளுங்க. மணல் கொள்ளை நாங்கள் நிறுத்தும்னு சொன்னாங்கன்னா உடனே ஒரு வாக்காளர் படிவத்தில் கையெழுத்து வாங்குங்க. 2 வருஷத்தில் நான் நிறுத்திடுவேன், 6 மாதத்தில் நிறுத்திடுவேன், நிறுத்த முடியலன்னா பதவி ராஜினாமா பண்ண. அவன் சொல்கிறது தானே கேட்குறான், வாங்குங்கன்னு சொல்லி சொன்னோம். எல்லா கிராமங்கள்லையும் வாங்கினாங்க. இங்கே ஊராக எடப்பாடி பழனிசாமி இந்த தொகுதிக்கு பொறுப்பாளர், 11 எடப்பாடி பழனிசாமி, தங்கமணி, வேலுமணி, எல்லா ஆட்களும் சீனியர் ஆள் பூரா இங்கே அரவக்குறிச்சி தொகுதி பொறுப்பாளர். எங்கெங்கெல்லாம் காவிரி ஆறு பாதுகாப்பு இயக்கம் இருக்குதோ அந்த ஊருக்கெல்லாம் இவங்க வரமாட்டாங்க, ஓடி போயிடுவாங்க. அப்படியே செந்தில் பாலாஜி மட்டும் தாட்டிட்டு போட்டு அவரை ஊரில் வச்சு கேட்பாங்க, நீங்கள் என்ன, நான் அம்மாட்ட சொல்லி நிறுத்திட்டு, அம்மாட்ட சொல்லி நிறுத்தி போடணும்னு சொல்கிறீங்களே, நிறுத்தினீங்கன்னா நான் வந்து பதவி ராஜினாமா பண்ணி எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்டால் என்னை நம்ப மாட்டீங்களா அப்படின்ட்டு தப்பிச்சு போகிற போக்கு தான். மக்களை என்ன பண்ணோன்னா, எப்படி இந்த அமைப்பு முறை பெருவாரியான மக்களுக்கு உண்மையிலேயும் இவன் சொல்கிறதுக்கு நேர்மையை இவன் இருக்கானே, அவங்கள மட்டும் சொல்ல திமுக வேட்பாளர் வந்தார், அவரையும் கேட்டாங்க. தேர்தல் அரசியலேயே என்ன நடந்தனா, அரவக்குறிச்சி பை எலெக்ஷனில் இங்கே ஸ்டாலின் வந்தார். எல்லா இடங்கள்லையும் அரவக்குறிச்சி தொகுதி பூரா வேட்பாளர் கே சி பழனிசாமி. அவர் ஏற்கனவே காவிரி ஆறு மணல் கொள்ளையில் மிக முக்கியமான பொறுப்பாளர். ஆனால் அவர் அத்தனை கூட்டத்திலையுமே கேசிபி ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி அதை பற்றி பிரச்சனை இல்லை. என்னுடைய தலைமையில் மணல் கொள்ளை ஏற்ற போராட்டம் லட்சக்கணக்கான மக்களை திரட்டி கரூர் நடக்கும், அவர் பேச்சு. அதிமுகக்காரர் நாங்கள் அம்மாட்ட சொல்லி மணல் குவாரி புறம் மூடுவோம். அதிமுகக்காரர் இங்கே வந்த பொன் ராதாகிருஷ்ணன் தமிழிசையும் நாங்கள் வந்தால் மணல் குவாரி மூடுவோம். ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் மணல் குவாரி மூடுவோம். இங்கே வந்த விஜயகாந்தும் பிரேமலதாவும் மணல் குவாரி மூடுவோம். இப்படி அத்தனை பேரும் நம்ம என்ன கோரிக்கை இங்கே வச்சுருக்கிறோமோ ஒரு தொகுதியில் ஒரு குறிப்பான ஒரு பகுதியிலும் செஞ்சோம். ஆனால் அது என்னவாச்சு, இவர்கள் பேசியே தீர வேண்டிய நிர்பந்தத்துக்கு நெருக்கடிக்கும் இங்கே ஏற்படுத்தி அப்படி தேர்தலை மணல் குவாரியை எதிர்த்த தேர்தல்கள் மொத்தமாகவே அப்படியான மாற வேண்டிய என்னென்னா செஞ்சிருவாங்கிறதுல இல்லை, மக்கள் கேள்வி கேட்பதற்கான உரிமை மக்களுக்கு இருக்குது. மக்கள் இந்த அரசியல் கட்சிகளை புரிதலை பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவை. எல்லா எப்போ கேளுங்க நீங்கள் மக்கள்கிட்ட, நாங்கள் 2004 தேர்தலில் கிட்டத்தட்ட நாங்கள் ஈரோடு மாவட்டத்தில் 76 நுண்டறிக்கையை போட்டு 2.5 லட்சம் மக்களை பார்த்தோம். அப்போ பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் முடிந்த காலம் ஒருவருக்கும் இந்த அமைப்பு முறை மேலே நம்பிக்கை கிடையாது. என்ன ஏதோ ஒரு தலையெழுத்து நாம் போடணும். நீங்கள் ஓகே இல்லை, மக்கள்கிட்ட போய் பாருங்கள் எந்த கட்சி மேலேயாவது நம்பிக்கை இருக்குதா, எந்த கட்சியாவது இது இருக்குதா, சிஸ்டத்தில் உங்களுக்கு மாற்றம் வருமானன்னு. அதனால சொன்னேன், எரியிற கொள்ளியில் எந்த கொள்ளி நல்ல கொள்ளின்னு ஜனங்களுக்கு என்ன இருக்குது, அவனை இருக்கும்பொழுது அவனை இருக்கிறேன், இல்லைனா எதிராக அவனை இருக்கானோ பலமாக இருக்கானு தெரியணும்னா அவனை ஆதரிக்கிறது. அதுக்குள்ளே இப்போ வந்து கூடுதலாக இன்னும் கூட கூடுதலாக என்னது, பணம் மற்றதெல்லாம் இங்கே அடித்த கொள்ளையெல்லாம் அந்த நாட்டை பூரா மிக பயங்கரமான தினசரி 650 கோடி ரூபா இந்த நாட்டில் வந்து கொள்ளையடிப்பது ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. அதை அடிக்கிறதுக்கு எல்லா கட்சியும் போட்டி தினசரி 650 கோடி ரூபா மைனிங்கிலிருந்து மற்ற டிரான்ஸ்ஃபர்லேருந்து போஸ்டிங்கிலிருந்து எல்லாத்துக்குள்ளேயுமே அதை பெறுவதற்கு எங்கள் கட்சிகளுக்குள்ளே போராட்டம். யார் அதுக்கு பங்காளி ஆகிறதா, அதை யார் தான் கைப்பற்றிக்கிறதுங்க தான் போராட்டம். அதுக்குள்ளே அடிக்க லஞ்ச பணத்தை எல்லா கட்சியும் நீங்கள் ஓட்டுக்கு 1 லட்சரூவா என்ன 10 லட்சரூவா கொடுத்தாலும் எங்களுக்கு காசு மிச்சம் இருக்குது, அந்த அளவுக்கு பணம் இருக்குது. இந்த சிஸ்டத்தையும் இன்னொரு இடத்துக்குள்ள என்ன பண்ணுறாங்க, இவன் சொன்ன குறைந்தபட்ச முதலாளித்துவ ஜனநாயகத்தை கூட காலாவதியாகக்கூடிய வகையில் வேற ஒரு தளத்துக்குள்ளே போயிட்டு இருக்குது. மக்களுக்கு நாம் செய்ய வேண்டிய மிகப்பெரிய கடமை அது வந்து நாளாகு மக்களுக்கு எளிமையாக புரியக்கூடிய வடிவத்தில் எளிமையாக புரியக்கூடிய வகையில் போன தேர்தல் நாங்கள் சட்டமன்ற தேர்தலில் வந்து 70 சட்டமன்ற தொகுதியில் இயற்கை வள பாதுகாப்பு கூட்டமைப்புன்னு ஒன்று உருவாக்கணும். நாடு பூரா இருக்கக்கூடிய இந்த மாதிரியான வழக்கொள்ளைக்கு எதிராக போராடக்கூடிய சுரண்டலுக்கு எதிராக போராடக்கூடியவர்களெல்லாம் இணைத்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்கணும். கூட்டமைப்பு சார்பாக பிரச்சாரம் பண்ணணும். பல தொகுதிகளில் வேட்பாளர் இப்படி கேள்வி கேட்கின்ற அணுகுமுறை கையாண்டது. பிரச்சார நிலையத்தில் நமக்கு குறைந்தபட்சம் 5000 நோட்டீஸ் போடுறது, 10000 நோட்டீஸ் போடுறது, குறைந்தபட்சம் இத்தனை மக்களையாவது பார்க்கறது, மக்களுக்கு ஒரு மாற்றை நமக்கு தப்புன்னு தெரிகிறத நம்ம பலம் இல்லைங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணிட முடியாது, செய்யாமல் இருக்க முடியாது.
நமக்கு என்ன வடிவம் என்ன வாய்ப்புகள் இருக்குதோ அதை உருவாக்கி அதை தொடர்ந்து கொண்டு செல்லணும். எப்பொழுதும் என்னது பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கி பேசுகிறோம், இதே 80ல் அது 2 தொகுதியும் ஜெயிச்சுது, 70ல் ஜனசங்கமெல்லாம் போய் ஜனதா கட்சிக்குள்ளே சேர்ந்து போய் தான் நின்றுது. அப்படி தானே வரலாறு, திமுக தோன்ற பண்ண லட்சக்கணக்கான மக்களோடய தோன்றுனாங்க, ஒரு 10-15 பேர் தான் வந்து தோற்றுவிச்சாங்க. வரலாறுகள் இப்படி தான் படைக்கப்படுது. எந்த அடிப்படையில் ஒரு கொள்கை சரி என்று கருதணும்னா அந்த கொள்கையை சரி என்று கருதக்கூடியதில் அதற்காக வேலை செய்யணும். இங்கே பிரச்சனை என்னது, கொள்கை சரியான நிலைமையில் வந்து ஜனங்க இப்படி இருக்காங்க, நாம் இன்னொரு வேலையை எடுக்க போகலான்னு போகும் பொழுது தான் இங்கே அதெல்லாம் அடிபட்டு போயிடுற நிலை இருக்குது. அப்போ நாம் ஒரு தெளிவான விஷயத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு வந்து நாம் என்ன இலக்கை வைத்திருக்கிறோங்கிறத சொல்கிறது ஒன்று, உடனடி வேலைத்திட்டத்துக்கு இதுக்கு மாற்றான வகையில் நாம் எதை செய்ய போகிறோம் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு போகிறேன். அதை காலத்து சொன்னேன், உடனடி வேலைத்திட்டத்தில் மக்கள்கிட்ட வந்து இதை அம்பலப்படுத்துறதுக்கான எண்ணற்ற வடிவங்கள் இருக்குது. அத்தான் சொன்னேன், கையெழுத்து வாங்குகிற இயக்கத்தை இங்கே நாங்கள் ஒரு இடைத்தேர்தலை கையாண்டு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10 கிராமத்தில் வேலை செஞ்சு கையாண்டு இவ்வளோ நிலைமைகளை மாற்ற முடியறதுக்கான சூழல் செய்ய முடிஞ்சதுங்கிறத நான் சொல்ல வர்றேன். அதனால் பண்ண முடியும். பிரச்சனை என்னது, நமக்கு மக்கள் மீது நம்பிக்கை இருக்கணும். மக்கள் புரட்சிக்காரர்கள், மக்கள் சரிக்காக வருவார்கள், சரிக்காக வந்துட்டு இருக்காங்க. மக்கள் எவ்வளோதான் அச்சத்தில் இருந்தாலும் உண்மையானாலும் நேர்மையானாலும் போய் நிற்கும் பொழுது கூட துணைக்கு வந்து நின்று எல்லா அடக்குமுறையும் சந்திக்க தயாராக தான் இருக்காங்க. அது கூடங்குளம் போராட்டமாக இருக்கலாம், இங்கே கரூரில் மணற்கொள்ளை எதிர்த்த போராட்டமாக இருக்கலாம், ஸ்டெர்லைட் போராட்டமாக இருக்கலாம். அப்போது சரியான நபர்கள் சரியான போராட்ட வழிமுறையில் வச்சுருக்காங்க, ஒரு நம்பலான்னு வரும்பொழுது சரியான கொள்கை கொண்டு வர ஏன் வர மாட்டாங்க? Thank you.